ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பொன்னிங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஸ்பைசி ஸ்வீட் கார்ன் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நிறைய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு தேடி வரும். இப்போ ஸ்பைசி ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நாங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, இப்போ நாங்கள் ஸ்பைசி ஸ்வீட் கார்னுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச ஸ்பைசி ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில். எப்படி இருக்குது நம்மளோட ஸ்பைசி ஸ்வீட் கார்னுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி நம்மளோட ஸ்பைசி ஸ்வீட் கார்ன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். போல் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டு அது மேலே கடாய் வச்சிடலாம். நம்ம ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு முதல் வேலையை நம்ம என்ன பார்ப்போம், தண்ணியை கொதிக்க வைக்கணும். அதனால் தண்ணியை தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு தண்ணியிலலாம் கொதிக்கிறதுக்கானே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கார்ன் எடுத்துக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கோ நம்ம தண்ணிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியிலலாம் கரையிறதுக்கு வேண்டி நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். உப்புலலாம் கரையிறதுக்காண்டி கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க. உப்புலலாம் கரையணும். ஆனால் நல்லா கரையட்டும். என்னமோ எடுத்து வச்ச கார்னை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கார்ன் அவ்வளோ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கிராஃப்டாக இருக்கணும். தண்ணியும் சூடாக இருக்கும், அடுப்பும் சூடாக இருக்கும். பெரியவங்கள பக்கத்தில் வச்சு தான் இந்த மாதிரிலாம் செய்யணும். ஸோ இப்போ அந்த கானை போட்டுனையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூனாக நம்ம அதை தண்ணியை வற்றி எடுக்கணும். இல்லை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம சட்டியில் வச்சிருந்த கார்ன்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா கார்னையும் எடுத்து நாங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ வாங்க எப்படி ஸ்பைசி பாப்கார்னை நம்ம செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சில பேர் நிறைய காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சில்லி பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் இல்லைன்னா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிளகாய் இன்னும் கொஞ்சம் பத்தலை. நான் கொஞ்சோண்டு நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கார்ன் வந்து சூப்பராக ஸ்பைஸியாக இருந்துச்சு. சரி இப்போ வாங்க நம்ம மாட்டுக்கு கொண்டு போய் வச்சிடலாமா.
ஸ்பைஸியாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் ஸ்பைஸியாக பண்ணுவோம். இப்போ வாங்க, இப்போ நம்ம மாடு பார்த்துடலாம். இங்கே தான் இருக்காங்க நம்ம மாடு. இப்போ மாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. பாவம் மாடு நல்லா ஸ்பைஸியான கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, அதனால நம்ம கொஞ்சோண்டு தண்ணியும் கொடுத்துடலாம் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியும் கொடுத்தாச்சு, அதுவும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பைசி கார்ன் வேணும்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம கமெண்ட்ல எப்படி இருங்க எப்படி இருங்கன்னு சொல்லிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்.